ஓம் சாந்தி. என்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். நாங்கள் வீடு திரும்ப வேண்டுமாக இருந்தால் முற்றுமுழுதான தூய்மை அவசியம். தூய்மையாகுவதற்கு இரண்டு வழிமுறைகள் உண்டு. ஒன்று, எங்களுடைய யோக பலத்தை பயன்படுத்தி, அதாவது ஆன்மாவையும் உணர்ந்து இறைவனையும் உணர்கின்றபோது என்னுடைய பாவ வினைகளை எரித்து அவ்வாறும் நாங்கள் தூய்மை ஆக முடியும். அதேபோல் நாங்கள் தண்டனைகள் மூலமும் தூய்மையாகுவதற்கு வாய்ப்புண்டு. தூய்மையாகினதன் பிறகுதான் நாங்கள் வீடு திரும்புவோம். ஞானம் யோகத்தின் மூலம் தூய்மையாகின்ற போது எங்களால் தெய்வீகத்தை கிரகிக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வீகத்தை கிரகிக்கின்ற போது நான் வீடு திரும்புவதுடன் கூட சத்தியுகத்திற்கும் வருவதற்கான உரிமையையும் பெற்றுக்கொள்கிறேன். தண்டனை மூலம் நான் தூய்மையாகின்ற போது சத்தியுகம் திரேதாயுகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பை இழந்து விடுவேன். மீண்டும் கலியுகத்திற்கு வந்து பிறவி எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆனால் அதுவரையும் முக்திதாமத்தில் நான் காத்திருக்க வேண்டியிருக்கும். இப்பொழுது நான் தூய்மையாக வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? தூய்மை என்பது அனாவசியமான, அதாவது விகாரங்கள் சார்ந்த விடயங்களிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்வது. அதாவது விகாரங்கள் தான் அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் ஆதாரம் என்கின்ற மனோபாவத்தை நான் மாற்றியமைக்க வேண்டும். இந்த மாற்றம் முழுமையடைகின்ற போது என்னால் என்னை அடையாளப்படுத்தி கொள்ள முடியும், நான் தூய்மையாகிவிட்டேன் என்று. தூய்மைதான் அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் தாய். நான் முற்றான தூய்மை அடைகின்ற போது நான் பெறுகின்ற சந்தோஷம் எந்த சூழ்நிலைக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய மாதிரி அமையும். நான் அடைகின்ற சந்தோஷம் ஆனது சூழ்நிலைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தடுமாறுகிறது என்றால் அது என்னுடைய தூய்மையின் மூலம் பெற்ற சந்தோஷம் இல்லை என்பதையும் நான் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். அது தற்காலிக சந்தோஷம் என்று வரையறுக்கப்படும். சந்தோஷம் சடப்பொருள் சார்ந்தும் இருக்கும். ஆனால் இன்றைய நாளில் சடப்பொருள் தமோ நிலையில் இருப்பதனால் அதை சார்ந்து சந்தோஷத்துக்கு காத்திருந்தேனாக இருந்தால் நிறைய சந்தர்ப்பங்களில் ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அவை இவ்வாறான சந்தோஷத்தை வைத்து நான் தூய்மையாகுகிறேன் என்று என்னை அடையாளப்படுத்த முடியாது. இந்த காலகட்டத்தில் நான் வீடு திரும்ப வேண்டியது அவசியம். ஏனென்றால் இந்த உலகம் எவ்வாறோ அழிய வேண்டும். நான் விரும்புகிறேனோ இல்லையோ இந்த உலகத்துக்கு முடிவு நிச்சயம். அவை எல்லோரும் முடிவை எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் எதிர்கொள்கின்ற போது நான் தூய்மையுடன் முடிவை எதிர்கொண்டேனாக இருந்தால் நான் பாக்கியசாலியாக வீடு திரும்ப முடியும். ஆனால் சூழ்நிலைகளின் நிமித்தம் நான் இந்த இறுதியை எதிர்கொண்டேனாக இருந்தால் நான் முற்றுமுழுதான பாக்கியசாலியாக என்னால் வீடு திரும்ப முடியாது. ஆகவே நான் என்னை பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும், நான் தூய்மையாகி இருக்கிறேனா இல்லையா என்று. தூய்மையை நான் இந்த பிறவியில் உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது என்னுடைய சந்தோஷத்தை மாறாததாக ஆக்கிக்கொண்டு இந்த தூய்மையை நான் உறுதிப்படுத்த வேண்டும். இது எங்களுடைய கைகளில் தான் ஒன்று. இது அசாத்தியமான நிகழ்வு அல்ல. ஆத்மாவும் பரமாத்மாவும் சங்கமமாகின்ற போது இது மிக சுலபமான நிகழ்வு. ஆகவே நாங்கள் தூய்மையாகி தந்தையுடன் வீடு திரும்புவோம். ஓம் சாந்தி.